ராஜேஷ், இப்போ நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிற கார் வந்து ஹுண்டாய் கம்பெனியில் வென்யூ அப்படிங்கிற கார். அது இந்த கார் வந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் உள்ளது, அதாவது டிசிடி கியர் பாக்ஸ் அப்படிம்பாங்க, டுவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் உள்ள ஒரு கியர் பாக்ஸ். ஸோ இந்த கியர் பாக்ஸ் உள்ள இந்த காருடைய கியர் ஷிஃப்டிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். என் கூட கேமராமேன் இல்லை, அதனால் நானே வந்து ஷூட் பண்ணிட்டு டிரைவ் பண்ணுவேன். கொஞ்சம் கேமரா லேகிங் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம அந்த கியர்ஸோட மூவ்மெண்ட்டை பார்க்கலாம். இந்த கார் எப்படி டிரைவ் ஆகும், இந்த கியர் எப்படி ஷிஃப்ட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களை நிறைய இதில் பார்ப்போம். நான் வந்து காரை வந்து சைடில் பார்க் பண்ணியிருக்கேன், ஃபோர் வே ஹைவேல வந்து சைடில் பார்க் பண்ணியிருக்கேன், நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கியரில் வந்து பி அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, பி அப்படிங்கிறது பார்க்கிங். ஸோ பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு தான் வந்து இறங்குறதா இருந்தாவோ இல்லை அன்லாக் பண்ணிவிட்டு நான் வந்து வெளியே போகிறதா இருந்தால் பி அப்படின்ற அந்த பார்க்கிங் மோடில் தான் வந்து கியரை வச்சுட்டு நான் வந்து இறங்கணும். சரி, இப்போ வந்து அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்னு இருக்குது. ஆர் அப்படிங்கிறது வந்து ரிவர்ஸ் கியர். இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து ரிவர்ஸ் போடணும் அப்படின்னா இதில் ஒரு லாக் இருக்கும் பார்த்தீங்கன்னா, தெரியும் சைடில் ஒரு லாக் இருக்கு இல்லையா, இந்த லாக் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் ரிவர்ஸ் போடணும் பார்த்தீங்களா. இப்போ ரிவர்ஸ் வந்து விழுந்துருச்சு அதுலேயே ரிவர்ஸ். ஸோ சும்மா வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா விழாது, இந்த லாக் போட்டால் மட்டும்தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் ஆகும். அதாவது இந்த ரிவர்ஸுக்கும் பார்க்கிங்க்கும் மட்டும் அந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா அதில் பார்க்கிங்கில் விழுந்துடும். அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்து உள்ளது வந்து நியூட்ரல். நியூட்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வந்து நியூட்ரல் வர்றதுக்கு இந்த லாக் வந்து போடணும்னு அவசியம் இல்லை, இந்த லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ண வேணாம், அப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா நியூட்ரல் வந்துடும். ஆனால் இந்த கியர் எந்த கியர் ஷிஃப்டிங் பண்ணால் கூட பண்ணாலுமே பிரேக் வந்து பிடிச்சிருக்கணும். இது நான் பாருங்கள் காலில் வந்து பிரேக் பண்ணியிருக்கேன், ஓகேவா. பிரேக் பண்ணாமல் கியரை வந்து ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் எந்த மோடில் நீங்கள் மாற்றினாலும் சரி, இப்போ இது வந்து நியூட்ரல். நியூட்ரல் வந்து நீங்கள் டிரைவிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் டி அப்படிங்கிறத போடணும். இதுக்கு வந்து லாக் ப்ரெஸ் பண்ண வேணாம், நியூட்ரல் வந்து டிரைவ் அப்படின்னா டி அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் டிரைவில் விழுந்துடும். டிரைவில் வந்து ரொம்ப நேரம் வண்டியை வந்து இப்படி பார்க்கிங் நிப்பாட்டி வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது வந்து மூவ்மெண்ட், அதாவது என்ஜின் வந்து மூவ் ஆகுறதுக்கு, சாரி கார் வந்து மூவ் ஆகுறதுக்கு தயாராகிடுச்சு. அதனால் நீங்கள் வந்து தேவையில்லாமல் இந்த டி அப்படின்ற ஆப்ஷனில் வந்து போட்டுட்டு வண்டியை ரொம்ப நேரம் நிப்பாட்டி வைக்கக்கூடாது. அப்படி நிற்கிறதா இருந்தால் ஒரு வேளை சிக்னல் அந்த மாதிரிலாம் நிற்கிறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நியூட்ரல் போட்டுடணும். நியூட்ரலில் போட்டு அப்படி நிற்கணும். இது வந்து நான் இப்போ வண்டி நிறுத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டி போட்ட உடனே நீங்கள் வண்டியை மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும், ஆக்சலரேஷன் கொடுத்து அடுத்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடணும். அப்படி ட்ரைவ் பண்ண ரெடி ஆகலை, கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்னா நீங்கள் நியூட்ரலுக்கு போயிடணும், ஓகேவா, ரைட். ஆனால் எந்த கியர் மாற்றினாலும் சரி, நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி காலில் வந்து பிரேக், இதில் ரெண்டே தான் இருக்கும், கிளச் இருக்காது இல்லையா. ஸோ பிரேக் அண்ட் ஆக்சிலரேட்டர், ஸோ பிரேக் மிதிச்சுட்டு தான் இந்த ஷிஃப்டிங் பண்ணணும். நீங்கள் ஒவ்வொரு கியர் ஷிஃப்டிங் பண்ணும்போதும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் காட்டும், அந்த மோடு வந்து காட்டும் தான் இருக்கு இல்லையா, பி எந்த கியரில் இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் காட்டும். இப்போ நான் வந்து அடுத்து ரிவர்ஸ் மாற்ற போகிறேன், ஆர் அப்படிங்கிறதுல மாற்ற போகிறேன், அதில் காட்டுதா ரிவர்ஸ் வந்துருச்சா. அடுத்து வந்து நான் நியூட்ரல் பண்ண போகிறேன், என் வந்துருச்சா. அடுத்து டிரைவ் மோடு போக போகிறேன், ஸோ டி வந்துருச்சா. இப்போ டி ஒன் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, டி ஒன், டி ஒன் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் கியரில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது கியர் பாக்ஸில் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் கியரில் இருக்குது, ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து இதுலேயே இன்னொரு ஆப்ஷன் உண்டு, டீலேருந்து நீங்கள் மேனுவல் டிரைவ் பண்ணிக்கலாம். இப்போ டிரைவ் மோட்லேயே வந்து மேனுவல் டிரைவ் பண்ணிக்கலாம், மேனுவலாக நீங்கள் பண்ணணும். இப்போ டீலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது போயிட்டே இருக்கும், ஒன்று ரெண்டு மூணு நாலு. இந்த வண்டியை பொறுத்துள்ள ஏழு கியர்கள் இருக்கிறது உள்ள, ஸோ செவன் கியர்ஸ். இந்த செவன் கியர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டீலர் போட்டிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது மாறிட்டே இருக்கும் ஸ்பீடுக்கு ஏற்றாப்புல. ஆனால் இது வந்து மேனுவல், இப்படி போட்டிங்கன்னா அது மேனுவல் வந்துடும் பார்த்தீங்களா, அதில் ப்ளஸ் மைனஸ் லைட் வந்துருச்சா, இது மேனுவல். இங்கே நீங்கள் டீலேருந்து இந்த மேனுவலுக்கு மாற்றின உடனே இங்கே டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அப்படின்னு வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் கியர்.
டி ஒன்னு வரல, வெறும் மேலே ஒன்னு அப்படின்னு வந்திருக்கா. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடுத்தடுத்து கியர் மாத்தணும் அப்படின்னா நீங்க 1, 2, 3 போறதுக்கு வந்து ஜஸ்ட் இப்படி பண்ணா போதும். இதுதான் பிளஸ் பிளஸ் 1, 2, 3 மாறும். இது வந்து ரன்னிங்ல தான் மாறும், நிப்பாட்டி வைக்கும் போது மாறாது. வண்டி வந்து நின்றுட்டு இருக்குல்ல இப்ப மாறாது. இது டிரைவிங்ல மாறும், அது எப்படி மாறும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாத்தீங்களா. பிளஸ் இது வந்து மைனஸ், அவ்வளவுதான். சும்மா இப்ப 1, 2, 3, 4, 5, 6, 7 அதே மாதிரி 7 வந்து 6, 5, 4, 3, 2, 1 இது பிளஸ் மைனஸ் மேனுவலா, நார்மலாவே மேனுவலா பண்ணிக்கிறது. எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலே போகணும் அப்படின்னா லைட் அப்படி பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணிடும், டிரைவ் மோடுக்கு மாறிடுது. ஸோ இப்போ நார்மலா டிரைவ் பண்ணும். இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா ரொம்ப நேரம் நிப்பாட்டி வைக்க வேணாம் அப்படின்னால நியூட்ரல்ல போட்டுறேன். இது நான் இப்ப பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கேன். இப்போ நான் டிரைவ் பண்ணி காட்டுறேன் இந்த காரை வந்து எப்படி டிரைவ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் காருக்குள்ள உட்காந்துருக்கேன். இதுல வந்து ஸ்டார்ட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு கிளிக், டோர் திறந்துருக்கு இல்லையா, டோர் திறந்துருக்கனால ஸ்டார்ட் ஆகாது. ஸோ டோர் லாக் பண்ணணும். டோர் லாக் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணுறேன், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, நான் பெல்ட்டெல்லாம் மாட்டிட்டேன். அடுத்து ஏசி ஆன் பண்ணுறேன். ஏசி ஆட்டோவில் இருக்கும், ஆட்டோவில் போட்டலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எத்தனை டிகிரியில் வைக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ 25 இருக்குது, 24 வைக்கிறேன்னா ஓகே, அதுக்கு ஏற்றப்பல அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கூலிங் பண்ணிடும். 24 டிகிரி செல்சியஸில் வந்து உள்ள டெம்பரேச்சரை வந்து அது கொண்டு வந்துடும். ஓகே, இதில் ஒரு ஃபெசிலிட்டி. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பார்க் மோடில் போட்டிருக்கேன், அதாவது பார்க்கிங் அப்படிங்கிற மோடில் வந்து இருக்கு இல்லையா, பி அப்படிங்கிற மோடில் அந்த வண்டி வந்து இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கு, ஹேண்ட் பிரேக் இன்னும் எடுக்கலை. என்ன பண்ண போகிறேன்னா டிரைவ் மோடுக்கு கொண்டு போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த லாக், இதில் ஒரு லாக் இருக்கு இல்லையா, லாக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பிரேக் அமைக்கணும். பிரேக் அமைக்காமல் மாற்ற முடியாது. பிரேக் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன், பிரேக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்க்கிங்லேருந்து டிரைவ் மோடு வந்துட்டேன். டிரைவ் மோடு வந்த உடனே வண்டி போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கு இல்லையா, ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டேன். ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பிரேக்கில் கால் எடுத்த உடனே அது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும், கார் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுத்தா போதும், ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உள்ளே பாருங்கள், D1 D2 வந்துருச்சு. வண்டி ஸ்பீடு போக போக என்ன பண்ணணும்னா அது ஆட்டோமேட்டிக்காக கியர் மாறும் பாருங்கள். வண்டி ஸ்பீட் பண்ணிட்டேன், அது தானாகவே வந்து D3 மாறிடுச்சா. ஓகே, இப்போ D4 மாறிட்டா, D5, so D6, இது வந்து 7 கியர்ஸ் உண்டு. D7 வந்துருச்சா. ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது வந்து டிரைவ் மோட்ல இருக்கு இல்லையா, டிரைவ் மோட்ல ஆட்டோமேட்டிக் இப்படி போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நான் ஸ்பீடை குறைக்கிறேன், ஸ்பீடு ஆக்சிலேட்டருக்கு கால் எடுத்த உடனே என்ன ஆகுது பாருங்க, 5வது கியருக்கு வந்துருச்சு. ஸ்பீடு குறைக்க குறைக்க பார்த்தீங்கன்னா தானாவே வந்து கியர் குறைய ஆரம்பிச்சிடும் பாருங்க. 4, 3 நான் நிப்பாட்ட போறேன். இப்போ வந்து கார் ஸ்டாப் பண்ண போறேன். ஓகே, நான் இப்போ காரை ஸ்டாப் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. இப்படி தான் வந்து இந்த கியர் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் டீல, இப்போ வந்து டீல போட்டிருக்கோம். வண்டி நிறுத்தின உடனே நான் உடனடியாக வந்து இது என்ன பண்ணேன், நியூட்ரலில் போட்டுடணும். நியூட்ரலில் போட்டு ஹேண்ட் பிரேக் போட்டுடலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டி அப்படின்ற இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் ஒருவேளை சிக்னலில் வந்து ரொம்ப நேரம் நிறுத்துறதா இருந்தால், டி அப்படின்ற ஆப்ஷனில் நிறுத்தி வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ஜின் வந்து வண்டியை போகிறதுக்கு முயற்சி பண்ணும், என்ஜினும் கியர் பாக்ஸும் லோட் ஆகிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினுக்கு அதிக ஹீட் ஆகிறதுக்கோ இல்லை கியர் பாக்ஸ் அதிக ஹீட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 செகண்ட் 3 செகண்டில் மூவ் பண்ணுறதா இருந்தால் அப்படி ஒரு 10-20 செகண்டு இல்லை ஒரு நிமிஷம் நிற்க வேண்டியிருக்கு அப்படின்னா உடனடியாக நீங்கள் நியூட்ரல் பண்ணிடுங்க. நியூட்ரல் பண்ணுறது தான் வந்து வண்டிக்கு மைலேஜும் கிடைக்கும் பார்த்துக்கோங்க.
இல்ல அப்படின்னா அந்த மைலேஜ்ல கொஞ்சம் டிஃபரன்ஸும் வரும், என்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அடுத்து டி அப்படின்ற அந்த ஆப்ஷன்ல இருந்து மேனுவலா பண்ண போறோம். இப்ப வந்து இது மேனுவலா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மேனுவல் கியருக்கு போட்டேன், இப்படி மாத்திட்டோம் இல்லையா. மாத்தின பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, இதுல ஃபர்ஸ்ட் அப்படின்னு காமிக்கிது டேஷ்போர்ட்ல பாருங்க, ஒன்னா நம்பர் ஃபர்ஸ்ட்னு காமிக்கிதா. இதுல வந்து டி ஒன்னு காட்டாது, ஒன்னு அப்படின்னு காட்டும், அது வந்து ஒன்னாவது கியர். இப்ப நீங்க ரெண்டாவது கியர் மாத்துறதுக்கு வந்து ஒண்ணுமே இல்ல, இப்படி ஃப்ரண்ட்ல இப்படி லைட்டை தள்ளி விட்டா போதும், அவ்வளவுதான், இது ரெண்டாவது கியர் மாறும். ஆனா மாறி இருக்குமான்னு பார்த்தா மாறி இருக்காது, ஏன்னா வண்டி போகல நின்றுட்டு இருக்கு இல்லையா. அதனால வந்து ரெண்டாவது கியர் மாறாது. இப்ப நீங்க எத்தனை ட்ரிப் மாத்தினாலும் கியர் மாறாது, அந்த ஃபர்ஸ்ட் கியர்ல தான் இருக்கும். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் கியர்ல நம்ம மூவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்ப பிரேக் பிடிச்சிருக்கேன், இப்ப வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டேன், சோ வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் கியர்ல தான் இன்னும் இருக்கு, நீங்க எவ்வளவு ஸ்பீடு போனாலும் ஃபர்ஸ்ட் கியர்ல தான் இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா மாறாது. ஆனா செகண்ட் மாத்துறதுக்கு வந்து இப்ப நான் வந்து இப்படி பண்றேன், சோ செகண்ட் மாறி இருக்கும் பாருங்க, ரெண்டாவது கியர் மாறிட்டா. இப்ப அடுத்து மூணாவது கியர், அதாவது அந்த ஸ்பீடுக்கு ஏத்தாப்புல அது மாறிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாலாவது கியர், நாலாவது கியர் மாறிட்டா. அடுத்து அஞ்சாவது கியர், அஞ்சாவது கியர் மாறல, ஏன்னா அந்த ஸ்பீடு இன்னும் போகலண்ணா, ஒரு 60 போன பிறகு அஞ்சாவது மாறும். ஓகே, அஞ்சாவது மாறிட்டு இப்ப ஆறாவது கியர் மாறணும், 6 அடுத்து 7, 80 போன பிறகு 7 மாறும். ஓகே, 80 டச் பண்ண உடனே ஏழாவது கியர் மாறுது. இப்ப நான் திருப்பி பிரேக் பண்ண போறேன், ஸ்லோ பண்ண போறேன், ஸ்லோ பண்ணும்போது பாருங்க தானாவே அது வந்து குறையும் பாத்தீங்களா. 80 கிலோமீட்டர் குறைஞ்ச உடனே ஆறாவது கியருக்கு வந்துருச்சு, ஒரு 60 குறைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அஞ்சாவது கியருக்கு வந்துடும் பாருங்க, 5. இந்த ஸ்பீடு குறைய 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 அந்த கியர் தானாவே குறையும், இது மேனுவல் டிரைவ் பண்ணும்போது தானாவே அது குறையும். ஆனா பிளஸ் அதாவது ஸ்பீடு போறதுக்கு நாம தான் கியர் மாத்தணும், ஆனா ஸ்பீடு குறையும் போது தானாவே கியர் டவுன் ஆகிடும், சோ ப்ராப்ளம் இல்ல, அதை குறைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம. ஆனா ஒண்ணு, நீங்க நல்ல ஸ்பீடு போயிட்டு இருக்கும் போது வேணா குறைச்சிக்கலாம். இப்ப வந்து நீங்க 4th போயிட்டு இருக்கீங்க, இப்ப 4th போயிட்டு இருக்கிறது மேனுவலா குறைக்க முடியும். எப்படின்னா எனக்கு வந்து நான் உடனே ஓவர்டேக் பண்ணணும், ஒரு காரை ஓவர்டேக் பண்ண எனக்கு 3rd கியர் இன்னும் கொஞ்சம் பவரமா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டக்குன்னு மைனஸ் பண்ணணும், மைனஸ். சோ இங்க 3 மாறிட்டா, 3 மாறிட்டு இப்ப நான் செகண்ட் பண்றேன் பாருங்க, செகண்ட் குறைக்கிறேன், செகண்ட் குறைஞ்சிடும். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா என்ஜினோட புல்லிங் பவர் வந்து அதிகமா இருக்கும், பவர் அதிகமா இருக்கும், அதுக்காக அப்படி பண்ணிக்கலாம். இப்படிதான் வந்து இந்த மேனுவல் ஷிஃப்டிங் வந்து நம்ம இதுல பண்றது. அதே சமயத்துல உங்களுக்கு வந்து இன்னொரு சந்தேகம் வரும், அதாவது நான் டி அப்படிங்கிற அந்த டிரைவிங் மோட்ல ஆட்டோமேட்டிக்ல நான் போயிட்டு இருக்கும் போது நான் வந்து மேனுவலுக்கு அப்படியே மாறலாமா, இல்லைனா பிரேக் பண்ணி தான் மாறணுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். நான் இப்போ வந்து ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன், 100 போயிட்டு இருக்கேன், நான் அப்படியே வந்து டிரைவ் பண்ணணுமா, அப்படியே வந்து மேனுவல் மோடுக்கு மாத்தணுமா, இல்லை அப்படின்னா நான் பிரேக் பண்ணி சைடு நிப்பாட்டிட்டு தான் பண்ணணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப டிரைவ் மோட்ல போயிட்டு இருக்கு இல்லையா, இப்ப டீல நான் வந்து போயிட்டு இருக்கேன், இப்ப போயிட்டு இருக்கும் போது நான் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து எந்த பிரேக்கிங் எதுவுமே நான் பண்ண வேண்டியது இல்ல, அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேனுவல் மோடுக்கு மாத்திரலாம். இது வந்து பிரேக் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, அப்படியே டிரைவ் மோட்ல இருந்து அப்படியே மேனுவல் மோடுக்கு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேனுவல் மோட்ல இருந்து எப்ப வேணாலும் நீங்க டிரைவ் மோடுக்கு மாத்திக்கலாம், நம்ம பிரேக்கிங் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், அதுக்கான தேவைகள் எதுவுமே கிடையாது. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 40-50 போயிட்டு இருக்கேன், இப்போ வந்து டி மோட்ல இருக்கு. இப்போ நான் வந்து மேனுவல் மோடுக்கு உடனே மாத்திடலாம், எப்போனாலும் டிரைவ் மோடுக்கும் மாத்திக்கலாம். ஸோ பிரேக்கிங் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, இப்போ நான் காரை நிறுத்திட்டேன், நிறுத்திட்டு வந்து டீல வந்து நியூட்ரல் போட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நியூட்ரல் போட்டு பிரேக்கை வந்து காலில் பிரேக் வச்சுருக்கேன், ஹேண்ட் பிரேக்கும் போட்டாச்சு. இப்போ வந்து நான் என்ஜினை வந்து ஆஃப் பண்ண போகிறேன், ஆஃப் பண்ணிட்டு இப்படியே இறங்கிடலாமா, இல்லை டீல போடணுமா, இல்லை ஆரில் போடணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பாக வந்து இது பார்க்கிங் மோடில் தான் வந்து போட்டுட்டு தான் நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு கீழே இறங்கணும், சாவி எடுத்துகிட்டு கீ எடுத்துகிட்டு நம்ம கீழே இறங்கணும். அது இல்லாமல் நீங்கள் நியூட்ரல்லே போட்டு இப்போ வண்டி ஆஃப் பண்ணுறேன்னு வைப்போமே, இப்போ நான் வந்து ஏசி ஆஃப் பண்ணிட்டேன், ஏசி ஆஃப் பண்ணிட்டு தான் வண்டி ஆஃப் பண்ணணும். ஓகே, ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து காரை வந்து ஆஃப் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க.
இப்போ ஒரு வார்னிங் லைட் வருது பார்த்தீங்களா, என்ன வந்திருக்கு அப்படின்னா ஷிஃப்ட் டு பி அப்படின்னு வந்திருக்கு. அதாவது பார்க்கிங் மோட்ல வந்து ஷிஃப்ட் பண்ண சொல்லுது. அப்படி நீங்க வந்து பார்க்கிங் மோட்ல போடாம நீங்க இறங்குனீங்க அப்படின்னா இந்த கீ வந்து லாக் பண்ணாது. வெளியே போயிட்டு நீங்க லாக் பண்ணீங்கன்னா வந்து நாலு டோரும் லாக் ஆகாது. ஸோ அதனால வந்து அந்த வார்னிங் லைட் கொடுத்துருது. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு என்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்க்கிங் மோடு போடுங்க. ஓகே, பார்க்கிங் போட்டுட்டு இப்போ ஆஃப் பண்ணுவோம். இப்போ ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் ஆயிடுச்சா? இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே க்ளீன் ஆயிடுச்சா? எந்த நாய்ஸ் எந்த வார்னிங் லைட் எதுவுமே வரலையா? ஹேண்ட் பிரேக் போட்டேன், பார்க்கிங் மோட்ல போட்டேன், இப்போ இறங்க போறேன். இறங்கிட்டு இப்போ லாக் பண்றேன். லாக் ஆயிடுச்சா? ஓகே, அவ்வளோதான்.